வித்து கோமாளியில் இந்த வாரம் எலிமினேஷன் ரவுண்டு. போன வாரம் நடந்த இம்யூனிட்டி ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் கருணாஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டியை வின் பண்ணி அவங்க வந்து இந்த வாரம் எவிக்ஷன் ரவுண்டில் இருந்து தப்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த வாரம் அவங்க வந்து சமைக்க மாட்டாங்க. ஸோ மீதி இருக்கிற 9 பேருமே இந்த வாரம் எலிமினேஷன் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதில் இருந்து ஒரு கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறிடுவாங்க. ஸோ அது யார் அப்படி இருக்கிறது, யாராக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வாரம் எவிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் தாத்தா தான் இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸ்லேருந்து எவிக்ட் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ராகுல் தாத்தாவால் வந்து ஒரு கண்டென்ட்டும் கொடுக்கவும் முடியல. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சுத்தமாக சமைக்கவும் தெரியல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இதனால் வந்து ராகுல் தாத்தாவை தான் இந்த வாரம் எவிக்ஷனில் எவிக்ட் பண்ண போகிறாங்க. அதே டைமில் போன வாரம் சிவாங்கி வந்து வரவே இல்லை, அவங்களுக்கு மூவி ஷூட் இருந்ததுனால சிவாங்கியால் வர முடியல. ஸோ அதனால் இந்த வாரம் சிவாங்கி கண்டிப்பாக வராங்க. சிவாங்கி மட்டும் இல்லை, நம்ம புகழும் மீண்டு வராங்க. ஸோ மீண்டும் இவங்க ரெண்டு பேர்த்தோட அண்ணன் தங்கச்சி அந்த காம்போ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.